நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை பெரும்பாக்கம் எட்டடுக்கு பகுதியை சேர்ந்தவர் தான் இருபத்தெட்டு வயதான முரளி பழைய மாமல்லபுரம் சாலையில் உள்ள காரப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார் வழக்கம் போல பணிக்கு சென்ற முரளி நண்பகலில் அலுவலகத்தின் வெளியில் உள்ள தேநீர் கடையில் தேநீர் அறிந்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் முரளியின் கழுத்தில் அறிவாளால் வெட்டியுள்ளார் இதை பார்த்து கடையில் இருந்தவர்கள் சத்தம் போட்டுள்ளனர் அங்கிருந்தவர்களும் ஓடி வருவதற்குள் அந்த நபர் இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பி ஓடிவிட்டார் இரத்த விலத்தில் நிலைகுலைந்து சரிந்த முரளி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் தகவல் அறிந்த கண்ணகி நகர் போலீசார் முரளியின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் கடந்த இரண்டரை மாதங்களுக்கு முன்புதான் முரளி வேறு ஜாதியைச் சேர்ந்த பெண்ணை காதல் திருமணம் செய்துள்ளார் அதனால் இந்த கொலை ஆவண கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்தில்தான் முதலில் விசாரணையும் நடந்தது ஆனால் பெண் குடும்பத்தினர் தரப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தெரிய வந்ததால் போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கினர் இதில் சில தகவலும் தெரியவந்தன திருமணத்துக்கு முன்பு முரளி ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார் சில மாதங்களில் இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடால் அந்த பெண் முரளியை விட்டு பிரிந்தார் பின்னர் வேறொரு நபருடன் வேறொரு நபரை திருமணமும் செய்து கொண்டார் மீண்டும் சில மாதங்கள் கழித்து முன்னாள் காதலியோடு முரளிக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அவருடைய கணவன் இல்லாத நேரத்தில் இவர்கள் இருவருமே அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் காதலியின் கணவர் கண்டித்த பிறகும் முரளியின் திருமணத்துக்கு பிறகும் அவர்களின் தொடர்பு தொடர்ந்துள்ளது இந்த நிலையில்தான் முரளியை செவ்வாய்க்கிழமை நண்பகலில் முன்னாள் காதலியின் கணவர் வெட்டி கொலை செய்துள்ளார் தலைமறைவான முன்னாள் காதலியின் கணவரையும் போலீசார்கள் தேடி வருகிறார்கள் திருமணமாகி இரண்டரை மாதங்களில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும்பாக்கத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது